எல்லோருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன் ராதாரவி, எங்கள் செக்ரட்டரி துரை சார் மற்றும் கருப்பழனியப்பன், நீக்கப்பட்டாலும் அதிகமாக பேசும் சுரேஷ் காமாட்சி மற்றும் ஸ்டார் போலரிஸ் பீப்புள், தே கேம் ஃப்ரம் மும்பை. வெல்கம் சார், we are very very proudly invite your people from north. This is the best industry for making film, so we are very heartily welcome you. So and madhyanagan sir, kadantha 2 varshama na vandu na padam panna kala gattathukkum indha 2 varshama na cinemava edirkolradhukku nariya vyathasam irukku. Andha edirkollappo na paatha sila nalla nanbargal cinemavukku thevaippadum aatkal அப்படின்னு நான் என் மனம் சிலரை முக்கியமாக உள்வாங்கி கொண்டது. அப்படி உள்வாங்கி கொண்ட சிறந்த மனிதர்களில் திரு மதியழகன், புடிசர் மதியழகனும் ஒன் ஆஃப் த பர்சன். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதை மிக மிக நேர்த்தியாக கையாளக்கூடிய ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்காரு. அதனால தான் அப்பான்னு ஒரு தரமான படத்தை அவர் தயாரிச்சிருக்காரு. எப்போவுமே நீங்கள் எந்த பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய படைப்புகளும் அமையும். அந்த மாதிரி அவர் நல்ல குடும்பத்திலிருந்து வந்ததுனால அப்பான்ற படம், அவருடைய அவர் எடுத்த எல்லா படங்களுமே மிகவும் தரமான படங்கள். இப்போ அவர் கையில் வச்சிருக்கிற படங்களும் சிறந்த படங்களையும் அவர் கையில் வச்சிருக்காரு. ஸோ நிச்சயமாக அவர் வந்து சினிமாவுக்கு வேணும். இன்றைய காலகட்டத்தில் சினிமா எப்படி இருக்குன்றத சுரேஷ் காமாட்சி ஆதங்கத்தோடையும் கொஞ்சம் கிண்டலாகவும் சொன்னார். ஒரு ஆண்மகன் வேணும் அப்படின்னு சொன்னார். நிச்சயமாக தலைவனுக்கு தேவை ஆண்மகன் தகுதி தான். ஆனால் ஆண்மகன் தகுதியோடு தான் திரு விஷால் வந்தார். அந்த அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆண்மகன் தகுதியோடு வந்த ஒரு விஷாலை எந்த ஒரு செயலும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தி அவரை வந்து ஒரு ஒரு பர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு அவர் மேக்சிமம் அவர் பண்ணார். அவரை நான் வந்து கூடியிருந்து பார்த்தேன். பட்டு சரியான ஆட்கள் அவரை அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் தடுத்தது என்னவோ உண்மை. பட் ஆண்மகனாக அவர் செயல்பட்டார், அதை வந்து நான் ஒன்றுமே தப்பாக சொல்ல முடியாது. இப்போவும் எங்களுடைய செக்ரட்டரி துர்ராஜ் சார் அவர்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணுறாரு. இங்கே ஈசி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. தங்கராஜ் சார் வந்திருக்காரு, ஜெமினி ராகவா வந்திருக்காரு, வின்னர் புடிசர் வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே எல்லாருடைய ஆதங்கம் இந்த சினிமா நல்ல இடத்துக்கு போகணும். மதியழகன் மாதிரி நிறைய பேர் வரணும், ஸ்டார் போலரிஸ் மாதிரி நிறைய கம்பெனி. எங்களுடைய ஆதங்கமே இந்த சினிமாவுக்கு ரிலையன்ஸ் ஒரு 200 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ண வைக்கணுன்றது தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருந்தது. இந்த எலெக்ஷன் முடித்த உடனே நாங்கள் டார்கெட் பண்ணதே தான். பட் ட்ரீம் பெருசாக இருக்குது. பட் இங்கே என்னென்னா யாரும் அதுக்கு வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதுதான் அதை நம்ம பேசினா உங்களுக்கு தேவையில்லாத விஷயமா இருக்கும். எம்ஜிஆர் ஒரு பேப்பர் படிக்கிற மாதிரி நான் பார்த்தேன், திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு பேப்பர். அந்த பேப்பரில் ஹெட்லைன் போட்டிருக்கு என்ன, நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எம்ஜிஆர் வந்து சூப்பர் ஸ்டாராக பெரிய லெவலில் இருக்கும்போதே, தயாரிப்பாளர்கள் எப்போதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்னு அது ஒரு 60 காலகட்டங்கள் நினைக்கிறேன். அதாவது முக்தா சீனிவாசன், அதாவது அதுக்கெல்லாம் முன்னாடி எஸ்எஸ் வாசன், அந்த காலகட்டங்களில் அவர் தலைவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பேப்பரை பார்க்குறாரு, தினத்தந்தி. அதோட ஹெட்லைன்லேயே என்ன போட்டிருக்குன்னா, தயாரிப்பாளர்களுக்குள் ஒற்றுமை இருக்க வேண்டும் அப்படின்னு ஏதோ ஒரு இஷ்யூ. அப்போ நான் சொல்கிறது 50-55 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு பெப்சியை இவ்வளோ திமிர்த்தனமாக பேசுது, சாமிநாதன்றவன் யார், அந்த ஆள் யார், எப்படி அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும், அவர் சொன்னாரான்னு தெரியல, சொன்னா தப்பு. பாலிசின் மைகோட் அப்படின்னா ஒன் டு ஒன் இல்லைன்னு சொல்லி அவங்கள வந்து கிடையாதுன்னு சொல்லி அமிச்சப்போ நாங்கெல்லாம் போராடி தான் விஷாலை புரிய வச்சு எல்லாருக்கும் சொல்லி விஷால் வந்து ஏன்னா கிடையாதுன்னு சொன்னதை ஏன் திருப்பி சேர்த்தோம் அப்படிங்கிற ஒரு நிலை வந்ததுன்னா, ஒரே இடம் நல்ல படம் எடுக்கிறதுக்கு அவங்க தேவைப்படுறாங்க. ஏதோ ஒரு படம் எடுக்கிறதுக்கு எப்படி வேணா எடுத்துடலாம், நல்ல டெக்னீஷியனை தேடும். ஏன்னா நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணதுனால தான் திருப்பி நம்ம பெப்சி கூட சேர வேண்டியதாக போச்சு. பட் அல்டிமேட் சினிமாவில் காப்பாற்றப்பட வேண்டியவர்கள் தயாரிப்பாளர்கள் தான். அந்த தயாரிப்பாளர்களுக்கு தொடர்ந்து நெருக்கடிகள் வந்து கொண்டே இருக்கிறது. அதுல என்னன்னா, எப்பவுமே பணம் இருக்கிறவங்க ஒருத்தரை ஒருத்தர் சார்ந்து இருக்க மாட்டாங்க, இதுதான் இங்க பிரச்சனையே. ஒரு தொழிலாளிக்குள்ள இருக்கிற ஒற்றுமை பணம் தரும் முதலாளிக்குள்ள இருக்கவே இருக்காது. அது ஒரு நாள் உருவாகும் பொழுதுதான் திரு காமாட்சி அவர்கள், சுரேஷ் காமாட்சி ஆசைப்பட்டது இந்த சினிமாவில் நடக்கும். அதற்கு ஆன்மகன் தேவையில்லை, மனிதாபிமானம் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கிறோம் நினைக்கிற ஒருத்த வேணும். நான் அது இல்லை. இப்ப என்ன சிக்கல்னா, வந்த உடனே தப்பா எடுத்துக்காதீங்க சுரேஷ் காமாட்சி,
நீங்களே சிம்பு டேட்டா வாங்குனீங்க. இங்க விஷால தப்பு தப்பா பேசி 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 நீங்க சிம்பு டேட்டா வாங்குறதுல கூறியா இருந்தீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா, உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும், உங்களுடைய வளர்ச்சிக்கு இதை யூஸ் பண்ணணும். நீங்க தான் சொன்னீங்க அடுத்து ஒருத்தர் வருவாரு, அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வார். பதவிக்கு வந்து வாங்குறது வேற, ஆனா நீங்க பதவிக்கு வராமையே சிம்பு டேட்டா வாங்குனீங்க. ஓகே, ஒருவேளை நீங்க நல்ல கதை சொல்லிருக்கலாம், தட் இஸ் டிஃபரெண்ட். பட் எல்லாரும் இதை தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இங்க ஒரு நல்லவன் தேவைப்படுறான், ஒரு நல்லவன் பிறருக்காக வாழ வேண்டிய எண்ணம் உள்ள ஒருவன் தேவைப்படுகிறான். என்ன, நான் பார்த்த வரைக்கும் விஷால் கிட்ட அந்த கொஞ்சம் ஈரம் இருக்கு, ஆனா அது தொடர்ந்து அவர் செய்ய முடியாததுனால அவருடைய பிஷி, அவருடைய கமிட்மெண்ட்ஸ், படம் ப்ரொடக்ஷன், பல விஷயங்கள் இருக்கு. எனவே இது சுரேஷ் காமாட்சிக்கான பதிவு. மொத்தத்துல இந்த படத்தோட ட்ரெய்லர், ஏன்னா மெயினா இந்த விஷயம்தான் இங்க முக்கியம். ஏன்னா இன்னைக்கு ஒரு படம் கொலையுதிர் காலம்னு இன்னைக்கு வந்து சிட்டி பூரா த்ரோட் தமிழ்நாடு அவர் வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை எப்படி வந்து லான்ச் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் ஒரு ஒரு படத்தோட திரும்பி பார்க்க வைக்கும். நிச்சயமாக கொலையுதிர் காலம்ங்கிற இந்த படம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அந்த லேடி சூப்பர் ஸ்டார், உண்மையிலேயே ஒரு அந்த அம்மா கிட்ட ஒரு பெண் சக்தி தான் அது. இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து ஒரு புரட்சி தலைவர் ஜெயலலிதா கிட்ட ஒரு பெண் சக்தி, ஒரு மாயை வந்து உருவாக்குச்சோ, அதே மாதிரி நயன்தாரா அவர்கள் சினிமாவில் இப்பொழுது ஒரு மாய சக்தியை உருவாக்கியிருக்காங்க. அவங்க இருக்கிற படம் நாலு பேருக்கு நல்ல லாபத்தை தருங்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்க கிட்ட இருக்கு. ஸோ இந்த படமும் நான் ட்ரைலர் பார்த்தப்போ உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஏன்னா அந்த டைரக்டர் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் கமலஹாசனை வச்சு எனக்குள் ஒரு ஒன் பண்ணாரு, அதுக்கப்புறம் அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணார். மேக்கிங்கே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு ஒரு ராஜேஷ் குமார் அப்படிங்கிற அந்த அவருடைய கண்டென்ட் மாதிரி தெரியுது எனக்கு. அதனால ஒரு ஸ்கிரிப்ட் ஓரியன்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் பார்த்து ரசிக்கக்கூடிய படமாக இது நிச்சயமாக இருக்குன்றது தெரியுது. இதையெல்லாம் மீறி மதியழகன் இங்கு வெற்றி அடைய வேண்டும். ஏன்னா அவரை நான் எங்கேருந்து ஃபாலோ பண்ணுறேன்னாங்க, அந்த செமபோத ஆகாதுங்கிற ஒரு படம் ரிலீஸுக்காக அவர் பட்ட, ஏன்னா பெரிய ஃபேமிலி, நல்ல நீங்கள் ரொம்ப நல்ல ஃபேமிலியிலேருந்து வந்தவர், தேவையே இல்லை ஆனால் சினிமா மேலே இருக்கிற காதல் லவ், அவர் எப்படியாவது ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த துடிச்சிட்டு நான் கூட கேட்டேன், ஏன் சார் நீங்கள் ஹில்டனில் போய் வைக்கிறீங்க, ப்ரெஸ் பீப்புள் இவ்வளோ பேர் வருவாங்க, ஸோ என்ன சொல்லி அவங்கள நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறீங்க, நயன்தாரா அவங்க வரலன்னா கூட பரவாயில்லங்கிறீங்க, யுவன் சங்கர் ராஜா சார் நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் துபாயில் இருக்காரு, இல்லைனா வந்திருப்பார், டைரக்டர் வந்து யூஎஸில் இருக்காரு, ஸோ எதுக்காக இது பண்ணுறீங்கன்னு கேட்டப்போ அப்போ அவர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொன்னார், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஒரு பாயிண்ட். சார் நான் வந்து இது வரைக்கும் இது என்னோட 12 படங்களை நோக்கி நான் நகர்ந்துகிட்டு இருக்கேன், எனக்கு நல்ல சின்ன படம் இப்போ நெடுநல் வாடையை நான் பேசினேன், நான் எனக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருந்தது, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் அது முடியல. எனக்கு என்னோட பேனர் நல்லா வளர்ந்துருச்சுன்னா, இந்த பேனர் இந்த எக்ஸட்ரா அந்த பேனர் நல்லா வளர்ந்துருச்சுன்னா என்னுடைய கனவு, என்னுடைய ஆசை நல்ல படங்களை நான் ரிலீஸ் பண்ணுவேன். அதற்கு இந்த மீடியா என் கம்பெனியை இந்த ப்ரெஸ் மீட்டில் கண்டுபிடிச்சிக்கணும், அடையாளப்படுத்திக்கணும், அதிலிருந்து என்னுடைய சின்ன படங்களை கூட அவங்க ஒரு பெரிய படமாக ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா இந்த சினிமாவுக்கு கதை அம்சத்தோடு வரக்கூடிய படங்களை நான் தொடர்ந்து வெளியிடுவேன், அப்பா மாதிரியான படம் அப்படின்ற மாதிரி அவர் ஒன்று சொன்னார். அப்போ தான் நான் கன்வின்ஸ் ஆனேன், சார் உங்களுடைய செலவு, உங்களுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்கு, நிச்சயமாக பத்திரிகையாளர்கள் அவங்க தான் இன்னைக்கு நெடுநல் வாடைன்ற ஒரு படத்துக்கு கூட்டம் வர்றதுக்கு காரணமே பத்திரிகையாளர்கள், மீடியா வந்து அந்த படத்தில் உள்ளே இருக்கிற சரக்கை புரிஞ்சுக்கிட்டு தடம் படத்தை எல்லாமே இவங்க கையில் தான் இருக்குது. இவங்க ஒரு ஒன்றத்தை ஸ்மெல் பண்ணிட்டாங்கன்னா இவங்க எப்படியும் கொண்டு போய் மக்கள்கிட்ட போய் சேர்த்துருவாங்க. அதனால் நீங்கள் பண்ணுற செலவு தப்பே கிடையாது சார், தாராளமாக பண்ணுங்கன்னு அதுக்கப்புறம் தான் வந்து இதில் நான் கன்வின்ஸ் ஆனேன். ஸோ அவருடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்குது, அந்த எண்ணத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்து நல்ல படம், நீங்கள் எப்போவுமே சொல்லுவீங்க எல்லாமே வந்து கமர்ஷியல் படமாக வருது, சின்ன படம் எடுக்க மாட்டேங்கிறீங்களேன்றது எல்லாருடைய ஆதங்கம், அந்த ஆதங்கத்தை ஃபுல்ஃபில் பண்ண இவரை மாதிரி மதியழகன் மாதிரி நல்ல ஒரு டேஸ்டான புடிசருங்க இந்த சினிமாவில் தயாரிப்பாளர்களாகவும் வெளியிடுபவர்களாகவும் இருக்க வேண்டும். ஸோ அதில் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்ச மதியழகன் தி பெஸ்ட்டாக இருக்காரு. அவருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு அவரை நீங்கள் ப்ரமோட் பண்ணுறீங்களோ அந்த ப்ரமோஷன் தமிழ் திரையுலகை மிகப்பெரிய உயரத்துக்கு எடுத்து செல்ல இவரும் ஒரு சின்ன படிக்கட்டாக செங்கல்லாக இருப்பார் என்றது என்னோட நம்பிக்கை. ஸோ கொலையுதிர் காலம் இன்னைக்கு வந்து அரசியல் பரபரப்பில் பார்த்தீங்கன்னா இலையுதிர் காலமா இல்லை தாமரை யுதிர் காலமா இல்லை சூரியன் எழும் காலமா அப்படின்னு ஒரு ஒரு பெரிய எல்லாருடைய சிந்தனையிலும் வந்து எது கீழே விழப்போகுது, இலை கீழே விழப்போதா, சூரியன் எந்திரிக்க போதாங்கிறது தான் இன்னைக்கு வந்து
இருக்கிற இந்த நேரத்தில் இந்த கொலையுதிர் காலம் அப்படிங்கிற இந்த டைட்டிலோட வந்திருக்கிற இந்த படம், பாம்பேலேருந்து ஒரு நல்ல புது இன்வெஸ்டர்ஸ் தமிழ் சினிமா மேலே லவ்வோட வந்திருக்காங்க. எந்த ஒரு செலிபிரிட்டியுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய செலவு பண்ணி பண்ணுற ஒரு புடிசர் இப்படி ஒரு அழகான இந்த தருணம் ஒரு வெற்றியை நோக்கி இறை ஆசீர்வாதத்தோடு நகர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுதல். அதற்கு நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வாதம் பண்ணணும். நன்றி.